हेलो स्टूडेंट्स, एक्सरसाइज 7.4 फर्स्ट सम एल्युमिनियम स्फीयर ऑफ रेडियस 12 सेंटीमीटर एंड मेल्टेड इनटू सिलिंडर ऑफ रेडियस 8 सेंटीमीटर स्फीयरை ரேடியஸா கன்வெர்ட் பண்றோம் தென் ஹைட் ஆஃப் தி சிலிண்டர் வேல்யூ கேட்டிருக்காங்க ஸ்பியர் ஆஃப் வால்யூம் ஆஃப் ஸ்பியர் அண்ட் வால்யூம் ஆஃப் அ சிலிண்டர் ரெண்டுமே ஈக்குவலா இருக்கும் ஈக்குவலா இருக்கும்போது ஹைட் ஆஃப் தி சிலிண்டரோட வேல்யூ கேட்டிருக்காங்க வால்யூம் ஆஃப் ஸ்பியர் ஃபார்முலா 4/3 பை ஆர் கியூப் வால்யூம் ஆஃப் சிலிண்டர் பை ஆர் ஸ்கொயர் ஹெச் அதில் ஸ்பியரோட ரேடியஸ் கிவன் இருக்கு அண்ட் சிலிண்டரோட ரேடியஸ் நம்மளுக்கு தெரியும் பட் ஹைட் ஆஃப் த ரேடியஸ் தெரியாது அந்த வேல்யூ தான் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம் நெக்ஸ்ட்டு இது ஃபார்முலா என்ன 4/3 பை ஆர் வேல்யூ 12 ஆர் கியூப் வேல்யூ 12 × 12 × 12 இஸ் ஈக்குவல் டு வால்யூம் ஆஃப் அ சிலிண்டர் பை இன்ட்டு 8 × 8 × h இதுதான் நம்ம கிவன் வால்யூம் ஆஃப் ஸ்பியர் இஸ் ஈக்குவல் டு வால்யூம் ஆஃப் சிலிண்டர் ஸோ நம்ம இப்போ சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம் 3 × 4 நெக்ஸ்ட்டு ஆப்போசிட் சைட்லேயும் நம்ம கேன்சல் பண்ணிக்க போகிறோம் டைரெக்டாக 4 × 4 = 8 அகெயின் இங்கே 2 டேபிள் இருக்குது 2 6 அகெயின் 2 6 நீங்கள் ஆப்போசிட் சைடு எடுத்துகிட்டு போய் கேன்சல் பண்ணுறதோ அதே மாதிரியே தான் இருக்கும் இப்போ பாருங்கள் 4/3 பை இன்ட்டு 12 × 12 × 12 இஸ் ஈக்குவல் டு பை இன்ட்டு 8 × 8 × h கிடைக்கும் இது நம்ம எல்லாமே ஆப்போசிட் சைடு போகும்போது இது என்னவா ஆகிடும் இங்கே இந்த ஹெச் மட்டும் இந்த சைடில் இருக்கும் ரிமைனிங் எல்லாம் ஆப்போசிட் சைடு போகுமா அப்போ ஹெச் இஸ் ஈக்குவல் டு இங்கே எல்லாம் ரிமைனிங் என்ன இருக்குது 4/3 பை இன்ட்டு 12 × 12 × 12 டிவைடட் பை பை இன்ட்டு 8 × 8 ஸோ இப்போ நம்ம கேன்சல் பண்ணும்போது என்னவாயிடுச்சு 4 × 4 = 8 இங்கே கேன்சல் பண்ணும்போது 6 6 ஸோ அதே சேம் ஆன்சரே தான் 36 கிடைக்கும் ஸோ எந்த மெத்தடில் வேணாலும் நம்ம சால்வ் பண்ணலாம் அது போடும்போது கேர்ஃபுல்லாக போடணும் ஓகேவா இங்கே டைரெக்டாக கொடுத்துருக்காங்களா இது நம்ம என்ன செய்யலாம் டைரெக்டாகவே கேன்சல் பண்ணி போடலாம் 8 × 8 = 2 4 2 3 ஓகேவா ஃபைனல் ஆன்சர் 36 சென்டிமீட்டர் நெக்ஸ்ட் சம் வாட்டர் இஸ் ஃப்ளோயிங் அட் த ரேட் ஆஃப் 15 கிலோமீட்டர் பெர் ஹார் த்ரூ எ பைப் ஆஃப் டயாமீட்டர் 14 சென்டிமீட்டர் இன்டு எ ரெக்டாங்குலர் டேங்க் விச் இஸ் 50 மீட்டர் லாங் அண்ட் 44 மீட்டர் வைட் ஃபைண்ட் த டைம் இன் விச் த லெவல் ஆஃப் வாட்டர் இன் த டேங்க் வில் ரைஸ் பை 21 சென்டிமீட்டர் வாட்டர் இஸ் ஃப்ளோயிங் இப்போது நம்ம ஒரு டேங்க் இருக்குது அந்த டேங்க்லேருந்து வாட்டர் என்ன ஸ்பீடில் வருது 15 கிலோமீட்டர் பெர் 1 ஹவருக்கு 15 கிலோமீட்டர் ஸ்பீடில் அந்த வாட்டர் ரிலீஸ் ஆகுது அப்போ ரிலீஸ் ஆகும்போது அந்த பைப்போட டயாமீட்டர் கொடுத்துருக்காங்க கன்சிடர் இட் இஸ் த பைப் இந்த பைப்பில் வாட்டர் ஃபுல்லாக இருக்குது ஓகேவா இந்த இது இந்த டிஸ்டன்ஸை நம்ம 1 கிலோமீட்டர்னு எடுத்துக்கிறோம் எவ்வளோ டைமில் 1 கிலோமீட்டர் 60 மினிட்ஸில் 1 கிலோமீட்டர் ஃபோர்ஸ் ஸ்பீடாக வந்துட்டுருக்கு தண்ணி இந்த டயாமீட்டர் 14 சென்டிமீட்டர் தென் ரேடியஸ் ஈக்குவல் டு 7 சென்டிமீட்டர் ஸோ இப்போது இங்கே கிலோமீட்டரில் இருக்குது அண்ட் சென்டிமீட்டரில் வேல்யூஸ் இருக்குது ஸோ சேம் யூனிட்டுக்கு நம்ம கன்வெர்ட் பண்ணோம் 15 கிலோமீட்டர் 14 சென்டிமீட்டர் இங்கே 44 மீட்டர் இருக்குது எல்லாமே சேம் யூனிட்டுக்கு ஃபஸ்ட்டு கன்வெர்ட் பண்ணுவோம் அதுக்கப்புறம் தான் வாட்டர் லெவல் எப்படி இருக்குது அப்படின்றத ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம் எவ்வளோ டைம் ஆகும்னு கேட்டிருக்காங்க ஸோ பைப்லேருந்து வாட்டர் வருது அது எங்கே ஃபில் ஆகுது ஒரு சிலிண்ட்ரிக்கல் டேங்கில் ஃபில் ஆகுது க்யூபாய்ட் ஷேப்பில் இருக்குமா ஸோ இந்த க்யூபாய்டு டேங்கில் வாட்டர் இவ்வளோ ஃபில்லாகிருக்கு இதோட ஹைட் பிரெத் லென்த்லாம் கொடுத்துருக்காங்க சரியா இப்போ என்ன இருக்குது இட் இஸ் த க்யூபாய்டிக்கல் டேங்க்
இது ஃபுல்லாக வாட்டர் இருக்குது. இந்த என்ன ஹைட்டில் இருக்குது, 21 சென்டிமீட்டர் ஹைட்டில் இருக்குது. லென்த் அண்ட் பிரெத் கொடுத்துருக்காங்க. லென்த் 50 மீட்டர், இந்த பிரெத் என்ன கொடுத்துருக்காங்க, 44 மீட்டர். ஸோ இதிலிருந்து நம்ம என்ன வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம், எவ்வளோ டைமில் இவ்வளோ வாட்டர் இந்த டேங்கில் ஃபில் ஆகிருக்கும் அப்படின்றத ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஸோ கிவன் ஸ்பீட் ஆஃப் த வாட்டர் 15 கிலோமீட்டர் பர் ஹவர் கொடுத்துருக்காங்க. ஸோ கன்சிடர் தட் இஸ் த ஹைட் ஆஃப் த பைப், சிலிண்ட்ரிக்கல் ஹைட்டாக நம்ம கன்சிடர் பண்ண போகிறோம். 15 கிலோமீட்டர், 1 கிலோமீட்டர் ஈக்குவல் டு 1000 மீட்டர். ஸோ 15 கிலோமீட்டர் இஸ் ஈக்குவல் டு 15,000 மீட்டர். நெக்ஸ்ட்டு 7 சென்டிமீட்டர், ரேடியஸ் ஆஃப் த பைப்பு 7 சென்டிமீட்டர்னு சொல்லியிருக்காங்க. 1 மீட்டர் ஈக்குவல் டு 100 சென்டிமீட்டர். தென் 1 சென்டிமீட்டர் ஈக்குவல் டு 1/100 மீட்டர்னு சொல்லுவோம். ஸோ கன்வெர்ட் பண்ணியிருக்கு. நெக்ஸ்ட்டு இங்கே எல்லாமே மீட்டரில் இருக்கிறதுனால நோ சேஞ்சஸ். ஃபஸ்ட்டு கிலோமீட்டரில் இருக்கிறத மீட்டருக்கு கன்வெர்ட் பண்ணோம், சென்டிமீட்டரில் இருக்கிறத மீட்டருக்கு கன்வெர்ட் பண்ணிட்டோம். லென்த் அண்ட் பிரெத்து மீட்டர்லேயே இருக்கிறதுனால ஆஸ் யூஷுவல் அப்படியே எடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட்டு கிவன் என்ன ரெக்வயர்டு டைம் எப்படி கால்குலேட் பண்ணுவேன், வால்யூம் ஆஃப் டேங்க் டேங்க் என்ன ஷேப்பில் இருக்குது, க்யூபாய்டு ஷேப்பில் இருக்குது. வால்யூம் ஆஃப் க்யூபாய்ட் ஃபார்முலா எல் இன்ட்டு பி இன்ட்டு ஹெச். நெக்ஸ்ட்டு வால்யூம் ஆஃப் பைப், பைப் என்ன ஷேப்பில் இருக்குது, சிலிண்டர் ஷேப்பில் இருக்கிறதுனால வால்யூம் ஆஃப் சிலிண்டர் ஃபார்முலா பை ஆர் ஸ்கொயர் ஹெச். இதில் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன ஆன்சர் கிடச்சிருச்சு, 50 × 44 × 21/100. எல்லா யூனிட்டும் சேம் யூனிட்க்கு கன்வெர்ட் பண்ணதுக்கப்புறம் தான் சப்ஸ்டியூஷன் நம்ம சால்வ் பண்ணணும். 7 7 சார் கேன்சல், 22 சார் 44, 00 00 கேன்சல், இங்கே இருக்க 00 வேல்யூஸ் கேன்சல் ஆகும்போது ஃபைனலாக நம்மளுக்கு என்ன ஆன்சர் கிடச்சிருது, இங்கே 00 00 00 இங்கே இருக்க 00 இங்கே 50 கேன்சல் ஆகிருக்கும். நெக்ஸ்ட்டு 22 2 7 3 7 7. ஸோ நியூமரேட்டரில் என்ன வேல்யூ இருக்குது, 5 5 15 கேன்சல் ஆகிடும், 15. ஸோ ஃபைனலாக ஆன்சர் என்ன இருக்கும், 2 hours நம்மளுக்கு ஆன்சர் கிடச்சிடும். ஓகேவா, எகோனிக்கல் ஃப்ளாஸ்க் இஸ் ஃபுல் ஆஃப் வாட்டர். எகோனிக்கல் ஃப்ளாஸ்க்கு ஃபுல்லாக வாட்டர் இருக்குது. அந்த பேஸ் ரேடியஸ் ஆர் யூனிட்ஸ், ஹைட் ஹெச் யூனிட்ஸ், போர்டு இன் டு சிலிண்ட்ரிக்கல் ஃப்ளாஸ்க். கோனிக்கல் ஃப்ளாஸ்கில் இருக்க வாட்டரை ஒரு சிலிண்ட்ரிக்கல் ஃப்ளாஸ்க்கு சேஞ்ச் பண்ணும்போது அதோட ரேடியஸ் எக்ஸ் ஆர் யூனிட்ஸ். ஃபைண்ட் த ஹைட் ஆஃப் த வாட்டர் இன் த சிலிண்ட்ரிக்கல் ஃப்ளாஸ்க்கு. எவ்வளோ வாட்டர் இருக்குது, ஃபஸ்ட்டு என்ன கோனிக்கல் கோனில் இருக்க வாட்டர், இதில் இருக்க வாட்டரை எதுக்கு சேஞ்ச் பண்ணுறாங்க, சிலிண்ட்ரிக்கல் ஃப்ளாஸ்க்கு சேஞ்ச் பண்ணுறாங்க. இங்கே இருக்க வாட்டரை இதில் எவ்வளோ ஹைட்டில் அந்த வாட்டர் இருக்கும் அப்படின்றத நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். இது ஃபுல்லாக வாட்டர் இருக்குது, ஹைட்டு ரேடியஸ் எல்லாமே கொடுத்துட்டாங்க. இதில் கன்வெர்ட் பண்ணும்போது நம்மளுக்கு சம் ஸ்பேஸ் ஃபில் ஆகாமல் கூட இருக்கும். அப்படி இருக்கும்போது எவ்வளோ ஹைட்டில் அந்த சிலிண்டரில் வாட்டர் இருக்கும் அப்படின்றத ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஸோ என்ன வேல்யூ, வால்யூம் ஆஃப் சிலிண்ட்ரிக்கல் ஃப்ளாஸ்க், வால்யூம் ஆஃப் கோன், அந்த வால்யூம் ஆஃப் வாட்டர் இன் சிலிண்ட்ரிக்கல் ஃப்ளாஸ்க் அண்ட் வால்யூம் ஆஃப் வாட்டர் இன் கோனிக்கல் ஃப்ளாஸ்கில் இருக்கிறது எல்லாமே ஈக்குவலாக இருக்கும். அந்த வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன கிடச்சிருக்கு, எக்ஸ் ஆர் ஸ்கொயர் ஆர் ஸ்கொயர் இருக்குது. இங்கே ஆர் ஆர் வேல்யூ கேன்சல் ஆகிடும், ஆர் ஸ்கொயர் கேன்சல், பை டைரெக்டாக கேன்சல் ஆகிடும். நெக்ஸ்ட்டு இந்த ரிலேஷனில் ஹெச் தான் கேட்டிருக்காங்க, சிலிண்ட்ரிக்கல் ஃப்ளாஸ்கில் ஹைட்டு தான் கேட்டிருக்காங்க. ஸோ அதை நம்ம கேபிட்டல் ஹெச்சாக எடுத்துகிட்டு ரிமைனிங் வேல்யூவை ஹெச் அண்ட் எக்ஸில் நம்ம ஆன்சர் சொல்கிறோம். தட் இஸ் ஹெச் ஈக்குவல் டு 5/3x² யூனிட்ஸ். இது மெஷர்மெண்ட்ஸ்லாம் எதுவும் கொடுக்கல, ஆர் ஹெச்சில் தான் வேல்யூஸ் கொடுத்துருக்கிறதுனால நம்ம டைரெக்டாக ஆர் ஹெச்லேயே ஆன்சர் சொல்லிட்டோம். நெக்ஸ்ட்டு சம், ஏ சாலிட் ரைட் சர்க்குலர் கோன் ஆஃப் டயாமீட்டர் 14 சென்டிமீட்டர், டயாமீட்டர் 14 சென்டிமீட்டர், ஹைட் 8 சென்டிமீட்டர், என்ன ஷேப், கோன், கோனோட டயாமீட்டர் அண்ட் ஹைட்டு கொடுத்துருக்காங்க. இதை மெல்ட் பண்ணும்போது நம்மளுக்கு ஒரு ஹாலோ ஸ்பியர் கிடச்சிருக்கு. ஒரு கோன் இது மெல்ட் ஆகி என்னவாகிடுது, ஹாலோ ஸ்பியராக சேஞ்ச் ஆகிடுது, ஹாலோ ஸ்பியர். ஸோ ஹாலோ ஸ்பியர், இப்போ கோனோட வால்யூமும் ஹாலோ ஸ்பியரோட வால்யூமும் ஈக்குவலாக இருக்கும்போது
இன்டர்னல் டயாமீட்டர் வேல்யூ கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம என்ன செய்ய போகிறோம், ரைட் சர்க்குலரோட கோன் ரேடியஸ் ஹைட் வேல்யூ தெரியும், ஹாலோஸ்பியரோட அவுட்டர் ரேடியஸ் தெரியும், இன்னர் ரேடியஸ் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். வால்யூம்ஸ் ஈக்குவல்ன்றது நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கு, ஃபார்முலா அப்ளை பண்ண போகிறேன். வால்யூம் ஆஃப் ஹாலோஸ்பியர் ஃபார்முலா 4/3 பை கேபிட்டல் ஆர் க்யூப் மைனஸ் ஸ்மால் ஆர் க்யூப். இதில் ஆர் வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணும்போது 5 × 5 × 5 இருக்கும், தட் இஸ் 125. ஆர் ஸ்கொயரோட வேல்யூ 7 × 7, தட் இஸ் 49. அதுக்கு முன்னாடி சேம் டினாமினேட்டர் 3 இருக்கிறதுனால கேன்சல் பண்ணிட்டோம், டபுள் சைடுமே 5 இருக்கிறதுனால கேன்சல் ஆகிடுச்சு. ஸோ ரிமைனிங் வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணும்போது 4 ஆப்போசிட் சைட் போகுது, அப்போ 4 × 1 = 4, 4 × 2 = 8 கன்வெர்ட் ஆகிடுச்சு. ஸோ 49/49 × 8 கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட்டு இந்த 125 ஆப்போசிட் சைட் போகும், இங்கே ஆர் க்யூப் சேம் சைட்லேயே இருக்குது. ரிமைனிங் வேல்யூஸ் ஆப்போசிட் சைட் போகும்போது மைனஸ் ஆர் க்யூப் இஸ் ஈக்குவல் டு 98 − 125 வரும். இப்போ டபுள் சைடுமே மைனஸ் ஆர் க்யூப் ஈக்குவல் டு −27 இருக்கும், மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆகிடும். ஸோ ஆர் க்யூப் ஈக்குவல் டு 27, தென் ஆர் ஈக்குவல் டு 3 நம்மளுக்கு ஆன்சர் கிடச்சிடும். 327 நம்ம ஃபேக்டரைஸ் பண்ணும்போது 3 டேபிளில் ஃபேக்டரைஸ் பண்ணுவேன், 9 × 3 = 9. ஸோ க்யூப்னு நம்ம சொல்லும்போது 3³ சொல்லுவோம். ஸோ ஆர் க்யூப் ஈக்குவல் டு 3³ இருக்கும், ஆர் ஈக்குவல் டு 3 நம்மளுக்கு ஃபைனல் ஆன்சர் கிடச்சிரும். நெக்ஸ்ட் சம், சீனோஸ் ஹவுஸ் ஹேஸ் அண்ட் ஓவர் ஹெட் டேங்க் இன் த ஷேப் ஆஃப் எ சிலிண்டர். ஓவர் ஹெட் டேங்கோட ஷேப் சிலிண்டர் ஷேப். This is filled by pumping water from the sump. சம்ப்னா என்ன, அண்டர் க்ரௌண்டில் இருக்க வாட்டர். நம்ம வீட்லலாம் நிலத்தொட்டின்னு வச்சுருப்பாங்க இல்லையா, அந்த தொட்டி அந்த டேங்க்கிலிருந்து இன்னொரு டேங்க்குக்கு வாட்டரை பாஸ் பண்ணும்போது நம்மளுக்கு அந்த ரெண்டு டேங்க்கோட லென்த்து, பிரெத்து, ஹைட், ரேடியஸ் எல்லாமே கொடுத்துட்டாங்க. க்வெஷ்சன் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, த வால்யூம் ஆஃப் வாட்டர் லெஃப்ட் இன் த சம் after overhead tank has been completed filled with water from the கீழே இருக்க வாட்டர் டேங்க்கிலிருந்து இன்னொரு வாட்டர் டேங்க்குக்கு நம்ம தண்ணி நம்ம ரிலீஸ் போகும்போது எடுத்து அனுப்பும்போது அந்த வாட்டர் ஃபுல்லாக நிரம்பிடுச்சு, குட்டி டேங்காக இருக்குது, அந்த டேங்க் ஃபுல்லாக நிரம்பிடுச்சு. ரிமைனிங் இந்த டேங்க்கில் எவ்வளோ வாட்டர் இருக்கும், கீழே க்ரௌண்ட் டேங்க் இருக்கு இல்லையா, அதில் எவ்வளோ வாட்டர்ஸ் இருக்கும் அப்படின்றத நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஸோ என்ன செய்ய போகிறேன், ரெண்டு வாட்டர் டேங்க்கோட வால்யூமும் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறீங்க. ரேடியஸ் ஓவர் ஹெட் டேங்க்கோட ரேடியஸ் ஹைட் அண்ட் கீழே இருக்கிறதோ டேங்க்கோட வாட்டர் ஹை லென்த்து, பிரெத், ஹைட். ஏன்னா சிலிண்டர் ஒன்று ஷேப்பில் இருக்குது, க்யூபாய்டு ஒரு ஷேப்பில் இருக்குது. ஸோ இந்த 2 வால்யூம்ஸையும் சப்ராக்ட் பண்ணும்போது நம்மளுக்கு ஆன்சர் கிடச்சிரும். ஃபார்முலா நம்மளுக்கு தெரியும், வால்யூம் ஆஃப் க்யூபாய்டு ஃபார்முலா LBH, வால்யூம் ஆஃப் சிலிண்ட்ரிக்கல் டேங்க் பையர் ஸ்கொயர் ஹெச். வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன ஆன்சர் கிடச்சிருக்கு, 2812000 சென்டிமீட்டர் க்யூப் இருக்குது. நம்ம வாட்டரை லிட்டர்ஸில் தான் சொல்லுவோம். ஸோ இதை நம்ம லிட்டருக்கு கன்வெர்ட் பண்ணும்போது டிவைடட் பை 1 லிட்டர் 1 சென்டிமீட்டர் க்யூப். நீங்கள் ஃபார்முலா படிச்சிருக்கீங்க இல்லையா, 1000 சென்டிமீட்டர் க்யூப் ஈக்குவல் டு 1 லிட்டர் அப்படின்றது ஃபார்முலா படிச்சிருப்பேன். அந்த ஃபார்முலா அப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு 2812 லிட்டர்னு கிடைக்கும். ஸோ வாட்டர் அப்படின்னு கேட்டுருக்கிறதுனால நம்ம லிட்டரில் ஆன்சர் சொல்கிறது பெட்டராக இருக்கும். நெக்ஸ்ட்டு, த இன்டர்னல் அண்ட் எக்ஸ்டர்னல் டயாமீட்டர் ஆஃப் யூ ஹாலோ ஹெமிஸ்பியரிக்கல் ஷெல் 6 cm, 10 cm. ஹாலோ ஹெமிஸ்பியர் ஃபார்முலா வால்யூம் ஃபார்முலா நம்மளுக்கு தெரியும், அதில் கேபிட்டலார் அண்ட் ஸ்மாலாரோட வேல்யூ கிவன் கொடுத்துருக்காங்க. இதை மெல்ட் பண்ணும்போது நம்மளுக்கு சாலிட் சிலிண்டராக அதை கன்வெர்ட் ஆகுது, அதோட டயாமீட்டர் கொடுத்துட்டாங்க. என்ன கேட்டிருக்காங்க, ஹைட் கேட்டிருக்காங்க. ஹாலோ ஹெமிஸ்பியர் ஃபார்முலா 4/2 × 3 × Cr³ − Sr³. சிலிண்டரோட வால்யூம் ஃபார்முலா 5 r² h. ஸோ வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன ஆன்சர் கிடச்சிருக்கும், போத் வால்யூம்ஸ் ஆர் ஈக்குவல். வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணும்போது டைரெக்டாக 5 கேன்சல் ஆகிருக்கு, ரிமைனிங் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம். இதற்கு சப்ராக்ட் பண்ணும்போது நம்மளுக்கு 98 சப்ராக்ட் பண்ணும்போது கிடைக்குது. இந்த 49 ஆப்போசிட் சைட் போகும்போது சிம்பிளிஃபை பண்ணும்போது 4/3, தட் இஸ் 1.33 சென்டிமீட்டர்.
final answer, height of the cylinder is equal to 1.33 centimeter. இது எல்லாமே சிம்பிளிஃபிகேஷனில் தான் மிஸ்டேக் பண்ணாமல் போடணும், கேர்ஃபுல்லாக போடணும். நெக்ஸ்ட்டு செவன்த்து சம், ஏ சாலிட் ஸ்பியர் ரேடியஸ் 6 சென்டிமீட்டர். ஸ்பியரோட ரேடியஸ் கொடுத்துருக்காங்க, அதை மெல்ட் பண்ணும்போது ஹாலோ சிலிண்டராக சேஞ்ச் ஆகுது. அதில் எக்ஸ்டர்னல் ரேடியஸ் 5 சென்டிமீட்டர், ஹைட்டு 32 சொல்லிட்டாங்க. திக்னஸ், இன்டர்னல் ரேடியஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணிவிட்டு தென் திக்னஸ் வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸ்பியரை என்னவா சேஞ்ச் பண்ணுறாங்க, ஹாலோ சிலிண்டராக சேஞ்ச் பண்ணுறாங்க. ஹாலோ சிலிண்டரோட எக்ஸ்டர்னல் ரேடியஸும் ஹைட்டும் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு ஃபைண்ட் இன்டர்னல் ரேடியஸ் அண்ட் தென் ஃபைண்ட் திக்னஸ். ஸோ ஃபஸ்ட்டு சாலிட் ஸ்பியர் ஹாலோ சிலிண்டர் இதோட ஃபார்முலா அப்ளை பண்ணி நம்ம சிம்பிளிஃபை பண்ணி வச்சுக்கிறோம். ஃபார்முலா பைப்பை டைரெக்ட் கேன்சல் ஆகிடும். ரிமைனிங் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுறேன். சப்ஸ்டியூட் பண்ணும்போது 4 1 4 8 4 32, அந்த 8 ஆப்போசிட் சைட் போகும்போது இங்கே 2 2 4 2 8, இங்கே 2 2 கேன்சல் ஆகும்போது 3 3 ஆன்சர் இருக்கும். ஸோ சிம்பிளிஃபை பண்ணும்போது ஃபைனலாக 25 - r² = 9 இருக்குது. 25 ஆப்போசிட் சைட் போகும்போது 9 - 25 ஆகும், r² = 16 ஆன்சர் கிடச்சிருக்கும். ஸோ இன்டர்னல் ரேடியஸ் r = 2 நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். இன்டர்னல் ரேடியஸ் ஆர், திக்னஸ் கேபிட்டல் ஆர் மைனஸ் அவுட்டர் ரேடியஸ் மைனஸ் இன்னர் ரேடியஸ். ஸோ ஃபைனல் ஆன்சர் 1 சென்டிமீட்டர். லாஸ்ட் க்வெஸ்சன், ஏ ஹெமிஸ்பியரிக்கல் பவுல் இஸ் ஃபில்லடு டு த பிரிம் ஜூஸ் பிரிம் வித் ஜூஸ். அது ஃபுல்லாக ஜூஸ் இருக்குது. அந்த ஜூஸ் என்ன எதுக்கு சேஞ்ச் பண்ணுறாங்க, சிலிண்ட்ரிக்கல் வெசலுக்கு சேஞ்ச் பண்ணுறாங்க. ஹெமிஸ்பியர் பவுலில் இருந்து சிலிண்ட்ரிக்கல் வெசலுக்கு கன்வெர்ட் பண்ணுறாங்க. ரேடியஸ் இஸ் 50% மோர் தென் இட்ஸ் ஹைட். ரேடியஸ் இஸ் ஈக்குவல் டு ஹைட்டை விட 50% அதிகமாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. இஃப் த டயாமீட்டர் இஸ் சேம் ஃபார் போத் த பவுல், ஹெமிஸ்பியரிக்கல் பவுலாக இருந்தாலும் சரி சிலிண்ட்ரிக்கல் பவுல், ஹெமிஸ்பியர் இந்த பவுலோட ரேடியஸும் சிலிண்ட்ரிக்கல் பவுல் இருக்கிற ரேடியஸும் ரெண்டுமே ஈக்குவல், ஹைட்டுக்கும் ரேடியஸ்க்கும் இருக்கிற ரிலேஷன்ஷிப் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போது இது ஃபுல்லாகவே இந்த ஹெமிஸ்பியரில் இருக்க ஜூஸ், ஹெமிஸ்பியரிக்கல் பவுலில் இருக்க ஜூஸ் சிலிண்ட்ரிக்கல் வெசலுக்கு 100% போயிடுமா, இல்லை எவ்வளோ பர்சன்ட் ஃபில்லாக இருக்கும், இல்லை எவ்வளோ பர்சன்ட் ரிமைனிங் இருக்கும் அப்படின்றத நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, ஹெமிஸ்பியரோட ரேடியஸ் ஆர் அண்ட் ரெண்டுமே சேம் ஆர், சிலிண்டரோட ரேடியஸும் ரெண்டுமே ஈக்குவல்ன்றதுனால நம்ம ஸ்மாலாராக எடுத்துக்கிறோம். அனதர் ஒன், இந்த ரேடியஸ் எதுக்கு ஈக்குவலாக இருக்கும், ஹைட்டை விட 50%, ஹைட் எவ்வளோ இருக்கோ அந்த ஹைட்டில் 50% இன்க்ரீஸ் ஆகிருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஹைட் ப்ளஸ் 50% ஆஃப் ஹைட், தட் இஸ் 50/100 நம்ம சிம்பிளிஃபை பண்ணும்போது 1/2 கிடச்சிரும். ஸோ தட் இஸ் r = 3/2 h. இந்த வேல்யூஸை ஃபார்முலாவில் அப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு என்ன ஆன்சர் கிடச்சிருக்கு, 2/3 πr³ ஃபார்முலா. அந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ணும்போது ஆர் வேல்யூ ஹெச்சில் இன் டர்ம்ஸ் ஆஃப் ஹெச்சில் இருக்குது 3/2 h³. இந்த ஃபைனல் ஆன்சர் சிம்பிளிஃபை பண்ணும்போது நம்மளுக்கு 9/4 πh³ கிடச்சிருக்கு, வால்யூம் ஆஃப் ஹெமிஸ்பியர். நெக்ஸ்ட்டு வால்யூம் ஆஃப் சிலிண்டருக்கு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். அதுலேயும் ஆர் வேல்யூ என்னவா எடுத்துக்கிறோம், இன் டர்ம்ஸ் ஆஃப் ஹெச்சில் எடுத்துக்கிறேன். அதுக்கு நம்மளுக்கு என்ன கிடச்சிருக்கு, 9/4 πh³. இப்போது சிலிண்டர் ஸ்பியரிக்கல் ஹாலோ ஹெமிஸ்பியரில் இருக்க ஜூஸு சிலிண்ட்ரிக்கல் வெசலுக்கு 100% கன்வெர்ட் பண்ண முடியும்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது ரெண்டுமே ஈக்குவலாக இருக்குது, வால்யூம் ஆஃப் ஸ்பியர் ஹெமிஸ்பியர் அண்ட் வால்யூம் ஆஃப் சிலிண்டர் ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கிறதுனால ஃபுல்மே ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். த பர்சன்டேஜ் ஆஃப் ஜூஸ் தட் கேன் பி ட்ரான்ஸ்ஃபர்ட் டு த சிலிண்ட்ரிக்கல் வெசல் இஸ் 100%. ஏன்னா டூ வேல்யூஸுமே ஈக்குவலாக இருக்கிறதுனால ஒரு வெசல்லேருந்து இன்னொரு வெசலுக்கு சேஞ்ச் பண்ணும்போது ஃபுல்லாகவே நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேவா, கிளியராக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் கிளாஸில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.